என் அன்பு பிள்ளையே, உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே. அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு அனைத்து முன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக நீ இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே, அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறொருவருக்கு. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது குழந்தையே. இனி கொடிகட்டி பறக்கப் போகின்றா? கஷ்டப்படுகின்றேன். என்னிடம் எதுவுமே இல்லை. எப்படி தருவேன்? எதற்காக தர வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடும். நான் இருக்கும் போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன். நலமாக இருக்கின்றேன். முடிந்ததை செய்கின்றேன். முயற்சிக்கின்றேன். தருகின்றேன். இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள். உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை குழந்தையே. என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். அது மனிதனோ இல்லை மிருகமோ, இது உறுதி. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்து பார் குழந்தையே. பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை. நான் இருக்கின்றேன் தங்கமே. கலங்காதே. நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். உறவை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது. உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார். உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வார். ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. செயலை பார்த்து தெரிந்து கொள். தவறுகள் எத்தனை செய்தாலும், தண்டனைகள் கொடுத்தாலும், வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் எனும் நீதிமன்றத்தில் மட்டுமே. ஒருபோதும் தாயை கைவிடாதே குழந்தையே. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் யார் மீதும்
தேவையில்லாமல் பழி போடாதே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம். ஆனால் என்றாவது ஒரு நாள் கடவுளின் நீதிமன்றத்தில் இவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு. ஆனால் ஒருபோதும் உமையாக இருந்து விடாதே. அன்பு குழந்தையே, நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. சுற்றி உள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீ மட்டும் போராடி கொண்டிருப்பது போலவும் உன் மனநிலை இருக்கின்றது குழந்தையே. மன அழுத்தத்திற்கு இதுதான் முக்கிய காரணம். அனைவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தையும் கடந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை. பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்றது. நீ நினைப்பதனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே. ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் துணையாக உன் சாகியப்பா நான் புள்ளி. துணிந்து முடிவெடு. துன்பம் வந்தால் நான் விரட்டுகின்றேன். ஏன் இப்படி சோகமாகவே இருக்கின்றா? நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை தங்கமே. அனைத்தும் சரியாகும். கலங்காதே. உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது என் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு. கவலைப்படாதே. நீ என் செல்ல குழந்தை. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும். கெட்டியாக பற்றிக்கொள் தங்கமே. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் வைரமே, யாரையும் தூற்றாதே. சாபம் விடாதே. கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும். வாழ்க்கையில் முன்னேறி காட்டியவர்கள் யாரும் அடுத்தவர் மீது புகார் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணடிக்கவில்லை. அவர்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி செயலாற்றினார்கள். உயரத்திற்கு வந்தார்கள். அதை போலவே நீயும் இரு குழந்தையே. மனதில் ஏற்படுகின்ற சிறு சலனத்தை கூட புரிந்து கொண்டு நமக்கு தெரியாமலேயே நம்மை சந்தோஷப்படுத்த முயற்சி எடுக்கும் நட்புகள் கிடைப்பதெல்லாம் வரும். தடுமாறும் போது, தவறி விழும் போதும் உச்சலிடாமல் இரு. ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும். நம்பிக்கை பொறுமையோடு காத்திரும். எல்லாம் விடியும். எல்லாம் சுபமாக முடியும். கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகின்றது. குட்டையில் விழும் மழை அசுத்தமாகின்றது. இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும். செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார்த்தங்கமே. நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல். உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் தங்கமே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவார். நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியம் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே உனக்கு. நான் உனக்கு அரணாக இருக்கும் போது அனைத்திலும் துணிந்து செயல்படு. அனைத்தும் நலமாக முடியும். வாடிப்போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கின்றது. வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும்? ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு. எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே அநேக நன்மைகளுக்கு வழிவகுத்திடு. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான். ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசை அல்ல தாகம் என்று. உன் வாழ்வில் உன்னை அழ வைத்தவர்களே ஒருபோதும் மறக்காதே. அவர்களுக்கு நன்றி சொல் குழந்தையே. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை யோசிக்க வைத்தவர்கள். தன்னை பற்றி சிந்தனை செய்பவன் மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டான். சூழ்நிலை எதுவாயினும்
வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை குறுகியது, அதனை சிறப்பாக வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறிந்து விடுங்கள். பயம் மோசமானது, அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசித்துக் கொண்டு வாழுங்கள். பிறரை காயப்படுத்தாத புன்னகை அழகு, தனது சோகத்தை மறைக்கும் புன்னகையோ பேரழகு. குழந்தையே, கலங்காதே, உன் சோகம் அனைத்து மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி நீ வாழப் போகின்றாய். இந்த சாகி உனக்கு துணை இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றேன். பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தையே. யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும். எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள். பிடிக்கின்றது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள். அதுவே பின்னாலும் அலட்சியத்திற்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும். எதிர்பார்ப்பிற்காக கொஞ்சம் வேண்டும். சிலவற்றை மறைத்து வையுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். நீ செய்யும் செயலை மற்றவர்கள் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்தி விடாதே. சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுவதில்லை குழந்தையே. துணிந்து செயல்படு. குணம் அறிந்து பழகும் காலம் அன்று, பணம் அறிந்து பழகும் காலம் என்று. இதுதான் கலிகாலம் குழந்தையே. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். அன்பு குழந்தையே, என் மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி என்னிடம் வருவதில்லை. நானே அவர்களை தேடி பிடித்து என்னிடம் கொண்டு வருகின்றேன். அப்படி வரவழைக்கப்பட்ட குழந்தைத்தான் நீ. எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன்? இனி கலங்காதே. உன் சாகியப்பா உன்னுடன் இருந்து உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து உன் கடன்களை அனைத்தும் அடைத்து உன்னை நல்ல வாழ்க்கையை நான் வாழ செய்வேன். தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதே, யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதே. பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகின்றது என்பதை புரிந்து கொள். கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம், ஆனால் கவலையில் விழுந்து விடாதே. எழுவது கடினம் குழந்தையே, சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுத்தான் சிரிப்பேன் என நீ நினைத்து கொண்டிருந்தா சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது குழந்தையே. இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ பழகு. தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்து விடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். வெற்றி நிச்சயம். ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை பற்றியோ அவர்களின் செயல்களை பற்றியோ விமர்சிக்காதீர்கள். ஏனெனில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். பேசும் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே. ஏனென்றால் வார்த்தைகளும் கத்தி போல்தான். சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும். நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ பழகு குழந்தையே. எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல் குழந்தையே. எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். உனது கவலையும் கூட. என் தங்கமே, யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை. தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதை விட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. விழிகளை திற, ஒளி கிடைக்கும். எழுந்து நட, வழி கிடைக்கும். தேடிப்பார், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய், வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை கொள், வாழ்க்கை கிடைக்கும். எனது சக்தி நிறைந்த பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும். நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன். இன்னும் சற்று நாட்களில் அதை நீ உணரப்போகின்றாய். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ நல்ல நிலைக்கு வருவாய். உன் வாழ்க்கையை நான் கண்டிப்பாக உயர்த்தி தருவேன். என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு. நல்லதே நடக்கும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனோ என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.